வெல்கம் டு மேக் மீடியா, நான் வெற்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபெரன் ஓஎஸ் ஜூலை ஸ்னாப்ஷாட்டோட பேசிக்கான ஒரு ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ரிவ்யூ மட்டும் இல்லை, சின்னதாக ஒரு டியூட்டோரியல் மாதிரி கூட பார்க்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் ஜூலை ஸ்னாப்ஷாட்டை இன்ஸ்டாலேஷன் பற்றி போட்டிருந்தேன். ஸோ ஃபெரன் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணுன்றவங்க ஃபெரன் ஓஎஸோட இன்ஸ்டாலேஷன் வீடியோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸோட டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஃபெரன் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உபுண்டு பேஸ்ட் ஓஎஸ், லினக்ஸ் கர்னல், லினக்ஸ் ஓஎஸ். இது ஃபெரன் ஓஎஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் வெயிட் தான். நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் 2GB ரேம் யூசஸ்லாம் சூப்பராக ஓரளவுக்கு நார்மலாக ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸோட சிஸ்டம் இன்ஃபோவை காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸோட சிஸ்டம் இன்ஃபோ. ஃபெரன் ஓஎஸ் 20.21.07, அதாவது ஜூலை ஸ்னாப்ஷாட் இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கேடி பிளாஸ்மா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.22.3 லேட்டஸ்ட் வெர்ஷனே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்மா வெர்ஷன், அப்புறம் கேடி ஃப்ரேம் ஒர்க்கு, கர்னல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.80 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஆனால் பட் ஆனால் லினக்ஸ் 20.2 உமா விஷயனில் பார்த்தீங்கன்னா 5.4 தான் இருக்குது. ஏன்னா பழைய உபுண்டு 20.4 பெஸ்ட் ஓஎஸ் தான். பட் ஆனால் நம்ம ஃபெரன் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா கர்னல் வந்து 5.8 கொடுத்துருக்காங்க. இப்போ 5.13 வந்துருச்சு. ஸோ 5.8ன்றது பரவாயில்ல, நார்மல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்வேரு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஃபெரன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா பேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருங்க. 2-3 எரர் வந்திருக்கும். அந்த எரர் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமானது பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணுங்கள். நான் வைஃபை கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ என்னோடய வைஃபை காட்டியிருக்கு. வைஃபை பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் என்னோடய வைஃபை பாஸ்வேர்ட் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆக்டிவேட்டட்னு வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வைஃபையும் கனெக்ட் ஆகுது என்னோடய ஃபெரன் ஓஎஸில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெட்டு கனெக்ட் ஆகலை, அதனால் வந்து ஃபஸ்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெட்டை கனெக்ட் பண்ணி தான் சிஸ்டம் மெயின்டெனன்ஸை ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம லினக்ஸ் ஓஎஸில் எனி லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ விண்டோஸ் மாதிரி பேக்ரவுண்ட் டேட்டா எல்லாம் இதில் லினக்ஸ் ஓஎஸில் யூசேஜ் கிடையாது, யூசேஜ் ஆகிறதில்ல. ஸோ விண்டோஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு போயிட்டு விண்டோஸ் அப்டேட்டட் டிசபிள் பண்ணணும், அப்புறம் பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் சர்வீஸை டிசபிள் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் இருக்குது விண்டோஸில். பட் ஆனால் லினக்ஸில் அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் 24 hours இன்டர்நெட் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டாவே யூஸ் பண்ணாது. கரெக்டாக 24 hours நீங்களும் ஏன்னா ஆனில் வச்சுருந்தாவே அதுக்கு வச்சு போனால் ஒரு 10 MB 20 MB தான் அதோட இன்டர்நெட் யூசேஜ் எடுத்துக்கும். நீ யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இன்டர்நெட் யூசேஜ் ஆகும் லினக்ஸில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்டால் லாங்குவேஜ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதை இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா செக்கிங் யுவர் சிஸ்டம் ஃபார் இஷ்யூஷன் வந்திருக்கு, ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து டைம் ஷீட்டை செட்டப் பண்ணோம், இது தேவையில்லை, அதனால் இக்னோர் திஸ் ரிப்போர்ட் கொடுத்துடலாம். இதில் ஓகே கொடுத்துடலாம். ஸோ நோ ப்ராப்ளம் வாஸ் டிடெக்ட்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிஸ்டம் மெயின்டெனன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிங்களா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் மேனேஜர் வந்து அப்டேட் அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்டேட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சாரி, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ யுவர் சிஸ்டம் இஸ் அப்டேட் வந்துருச்சு. இப்படி வந்திருந்தால் ஓகே. அப்படி ஏதாவது இங்கே ஏதாவது லிஸ்ட்டு அப்டேட் ஏதாவது அவைலபிளாக இருந்தால் இங்கே இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்துருங்க, அப்டேட் ஆகிடும். நீங்களும் அப்டேட் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ். கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா பேனலில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செலக்ட் பண்ணிக்கிறது. நான் ஆல்ரெடி நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு, வைஃபை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணால் பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும், டிஸ்பிளே பிரைட்னஸ் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம்,
வால்யூம் வந்து நம்ம தேவையான பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சிம்பிள் சிம் ரெக்கார்ட் ஆனில் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா மெனு பார், ஃபெரன் வாய்ஸோட மெனு பார். மெனு பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரன் வாய்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபெரன் வாய்ஸில் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். ஸோ அதில் இருக்கிறது எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது தான், அதே தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து ஃபெரன் வாய்ஸில் அப்பப்போ அப்போ ஸ்னாப்சாட் அப்டேட் பண்ணுறப்போ லேட்டஸ்ட் பேக்கேஜில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைப்ரரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஓகே கொடுத்துடலாம். நான் லைப்ரரி ஆஃபீஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அபவுட் லைப்ரரி ஆஃபீஸில் காட்டுறேன். ஸோ பாருங்கள் 7.1 கொடுத்துருக்காங்க, 7.1.3 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஓகேங்களா? ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணதுன்னு தெரியல, இப்போ கரண்ட் வெர்ஷன் என்னன்னு தெரியல. ஸோ கரண்ட் வெர்ஷன் 7.1.3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம லினக்ஸ் 20.2 பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் 6.4 ஏதோ கொடுத்துருக்காங்க போல். அவங்க இன்னும் டெவலப்பே பண்ணலை லைப்ரரி ஆஃபீஸெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் விபைல்டு ப்ரௌசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரௌசர்னால வெப் ப்ரௌசர் மேனேஜரில் போய்ட்டு, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ரௌசர் கூகுள் க்ரோம், க்ரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், பிரேவ் ப்ரௌசர், ஓப்ரா ப்ரௌசர், அப்புறம் வந்து வாட்டர் ஃபாக்ஸ், ஃபால்கன், நோம் ப்ரௌசர், இந்த மாதிரி சொல்லணும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌசர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், விபைல்டு ப்ரௌசரை. நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃபீஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா விபைல்டு ப்ரௌசர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எனக்கு வந்து உச்சரிப்பு, அதாவது ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் தடுமாறும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன்லாம் நிறைய சொதப்புவேன். ஸோ அதனால் அது எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் வருது. ஓகேங்களா? ஸோ உச்சரிப்பு கரெக்டாக, ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக கொடுக்குன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் என்னால் முடியறதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃபீஸ் விஷன் 7.1.5 தான் லேட்டஸ்ட் விஷன். பட் ஆனால் நம்ம ஃபெரன் வாய்ஸில் 7.1.3 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் விஷனே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து நெட்டும் கனெக்ட் ஆகுது. நம்ம ஃபெரன் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா டெஸ்க்டாப், பிளாஸ்மா டெஸ்க்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணால் டெஸ்க்டாப் ரீஃப்ரெஷ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட் கீ F5. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணாலே கான்ஃபிகர் டெஸ்க்டாப் வால்பேப்பரில் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் டெஸ்க்டாப் வால்பேப்பரில் டெஸ்க்டாப்போட நம்ம ஐக்கானை வந்து நம்ம மாற்றிக்கலாம், அதாவது பேக்ரவுண்டை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க, இதில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலையும் ஆடட் இமேஜில் கொடுத்து நீங்கள் பர்சனல் இமேஜ் ஏதாவது வச்சுருந்தாங்களோ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஃபெரன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் வெயிட் தான் நான் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். லினக்ஸ் மின்ட்டுக்கு அப்புறம் உபுண்டு, உபுண்டுக்கு அப்புறம் ஃபெரன் வாய்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும். என்னோடய சஜஷனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சஜஷன் லினக்ஸ் மின்ட்டு. லினக்ஸ் மின்ட்டில் சினமான் எடிஷன், ஏன்னா மற்றது மேட்டு எக்ஸப்சியெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. லினக்ஸ் மின்ட் சின்னமன் வந்து எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உபுண்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ். ஓகேங்களா? இது மாதிரி இந்த ஓஎஸ் மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் உபுண்டு, அதாவது சாரி லினக்ஸ் மின்ட் அண்டு ஃபெரன் ஓஎஸ், நீங்கள் 2GB ரேம் யூசர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கவர்மெண்ட் லேப்டாப்பில். பட் ஆனால் 32-bit அவைலபிளாக இல்லை. ஸோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. 64-bit மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 32-bit வேணும்னா நீங்கள் வேறு ஓஎஸ் ட்ரை பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஆர்ச் லினக்ஸ் நான் இன்ஸ்டாலேஷன் தூக்கி போடலை. ஸோ நிறைய ஓஎஸ் இருக்குது, ஜொரின் லைட்டு, அந்த மாதிரி நிறைய 32-bit ஓஎஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த ஓஎஸோட அஃபிஷியல் சைட்டில் போய் பாருங்கள், 32-bit அவைலபிளாக இருக்கான. 32-bit அவைலபிளாக இருந்தால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ்யூஷுவல் இருக்கிறது தான் ஃபெரன் ஓஎஸில், ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஆப் எதுவும் அவங்க வந்து கொடுக்கல. ஓகேங்களா? இது வந்து ஆல் அப்ளிகேஷன்ஸ் கிராஃபிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரெட்டாக கொடுத்துருக்காங்க. கிரெட்டாக வந்து டிஃபால்ட்டாக ஃபெரன் வாய்ஸில் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், நிறைய வீடியோவில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, மேத்து, சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போயிடலாம். சிஸ்டம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குளோபல் தேம். தேம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் லைட் மோடில் இருக்குது. ஃபெரன் ஓஎஸ் இது வந்து ஃபெரன் ஓஎஸ் டார்க் மோட் வேணாலும் டார்க் மோடில் மாற்றிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா டார்க் மோடில் அப்ளை ஆகிடும்.
ஸோ அப்ளை ஆகிடுச்சிங்களா? அது மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான மோடை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பாருங்கள் அப்ளை ஆகிடுச்சு டார்க் மோடு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் லேவுட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டெஸ்க்டாப் லேவுட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெரனோயஸ் ஏப்ரல் ஸ்னாப்ஷாட்டுக்கும் ஜூலை ஸ்னாப்ஷாட்டுக்கும் டெஸ்க்டாப் லேவுட்டு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய அதாவது அது பழைய விஷயம்ல என்னென்னா ஸ்னாப்ஷாட்ன்றது அதாவது டெஸ்க்டாப் லேவுட்ன்றது ஞாபகத்தில் மறந்துட்டேன். பட் ஆனால் இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கேடியோடது டிஃபால்ட்டு, அதாவது கேடி பிளாஸ்மாவோட டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை அப்ளை கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபெரனோயஸோட சாரி கேடி பிளாஸ்மாவோட டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி இருக்கிறது. சேம் பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் மின்ட்டு சினமாரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மோடு, ஸோ கிளாசிக்கல் மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் ஏப்ரல் ஸ்னாப்ஷாட்டில் கூட கிடையாது. பட் ஆனால் நம்ம ஜூலை ஸ்னாப்ஷாட்டில் நிறைய கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டோர்ஸு ஹியூமன் மேக் அண்ட் சீஸு இந்த நாலும் டெஸ்க்டாப் லேவுட்டு எக்ஸ்ட்ரா வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்க்டாப் லேவுட் எது வேணுமோ அந்த லேவுட்டில் வச்சுக்கலாம். நான் ப்ரீஸில் கொடுத்துட்றேன் கேடிஇ பிளாஸ்மா, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ குளோபல் தேம் வந்து நான் கொஞ்சம் லைட் மோடில் கொடுத்துட்றேன். ஓ குளோபல் தேம் மோட் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்படுத்திருக்கு, டார்க்கு ப்ரீஸு ப்ரீஸில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ குளோபல் தேமும் மாறிடுச்சு நம்ம ஃபெரனோயஸ் அதாவது கேடி பிளாஸ்மாவோட டிஃபால்ட் இன்டர்ஃபேஸுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸில் கொடுத்துடலாம், இது வந்து டார்க் ப்ரீஸ் ப்ரீஸ் ஃபீல் லைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து ப்ரீஸ் டார்க்கில் இருக்குது, ஸோ டார்க் ப்ரீஸ்லேயே கொடுத்துடலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரீஸ் டார்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் மாறிடுச்சு, ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரில், கலரில் வேணாலே நீங்கள் கலரை வந்து மாற்றிக்கலாம், நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஐக்கானோட மவுஸ் சாரி ஐக்கான் நம்ம ஃபோல்டர் ஐக்கான் எப்படி வேணும்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். டேட்டா பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் டார்க்கில் இருக்குது, சாரி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் டார்க்கில் இருக்குது மாற்றிங்க. அப்புறம் மவுஸ் க்ரஷரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு தகுந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீஸில் இருக்குது. ஸோ அட்வைட்டாக கொடுக்கலாம் இல்லை ப்ரீஸ் லைட்டு. ஸோ இதில் எதில் வேணாலும் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போகலாம், அட்வான்ஸ். ஸோ இதை அப்ளை வேண்டாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட்டு, ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன ஃபாண்ட் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த டிஃபால்ட் ஃபாண்ட்டை மாற்றிட்டிங்கன்னா வச்சிங்களா ஃபாண்ட்டு செலெக்ஷன்லாம் ஃபாண்ட்டு அதோடய ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறிடும், அதனால் இதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லேக்கிங் அப்ளிகேஷன்ஸில் போனோம்னா, ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேறு அதாவது வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ப்ரௌசர் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, நம்ம சிஸ்டமுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ்லாம் இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்புட் டிவைஸில் போயிட்டு, ஸோ நம்ம லேவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான லேவுட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆடை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா லேவுட்டில் ஏபிஎல் இருக்குல்ல அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்தியா இருக்கும். இந்தியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தியா எங்கே இருக்குது, ஸோ இந்தியா எங்கே இருக்குது பாருங்கள், நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ வேரியண்ட்டில் தமிழ் 99 வித் நியூமாரிக்கில் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஸோ கீபோர்ட் லேவுட் ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ அப்ளை கொடுக்கணும், அப்ளை கொடுத்தா தான் ஆட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்ளை கொடுத்ததும் ஆட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ தமிழ் 99 கொடுத்துட்டோம்னா தமிழ் ஆகிடும். அப்படி இல்லைனாலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் இந்தியாவில் கொடுத்துடலாம். ஸோ கீபோர்ட் லேவுட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடடில் போயிட்டு ஆடடில் இல்லை ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு கான்ஃபிகர் கீபோர்டு ஆப்ஷனை எனேபிள் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் அனதர் லேவுட்டுன்னு இருக்கும் பாருங்கள்.
ஸ்விட்சிங் டு அனதர் லேவுட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்ட் கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ணால் ஸ்விட்ச் அனபர் அனதர் லேவுட்டுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஹால்ட்டு கேப்ஸ் கீ அழுத்தம்னா தமிழுக்கு மாறும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கீபோர்ட் லேவுட்டை மாற்றிக்கலாம், சரிங்களா? ஓகே, லேவுட்டில் ஆடடில் இங்கிலீஷில் கொடுத்துட்றேன், இங்கிலீஷ் இதில் வந்து இங்கிலீஷ் யூஎஸ்சில் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன், அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்தியன் இங்கிலீஷை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இதை வந்து மூவ் டவுன் கொடுத்துட்றேன், இப்போ வந்து அப்ளை கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ தான் கரெக்டாக இருக்குது செட்டிங்ஸு. யூஎஸ் அண்டு இந்தியா, ஐஎன்றது இந்தியா தமிழ் லாங்குவேஜ் அப்படி கொடுத்துருக்கேன் நான். கண்ட்ரோலுக்கு ஆப் ஆல்ட்டு கேப்ஸை வளர்த்துனிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐஎன்றது இந்தியா தமிழ், யூஎஸ்ன்றது இங்கிலீஷ் யூஎஸ் கீபோர்டு. ஸோ இப்படி இருக்கட்டும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் இங்கிலீஷ் கொடுத்ததுனால ரெண்டுமே ஐஎன் ஐஎன் வந்ததுனால எது தமிழ் எது இங்கிலீஷ்னே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன், ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் யூஎஸ்ன்றது இங்கிலீஷ் கீபோர்டு, தமிழுங்கிறது தமிழ் நம்ம தமிழ் கீபோர்டு. இதை வந்து தமிழ் கீபோர்டு எனி எதில் வேணாலும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஃபோலே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா ஃபாண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். அதே இது நீங்கள் ஏதாவது ஃபாண்ட்ஸ் நிறைய ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இன்ஸ்டால் ஃப்ரம் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே வந்து தேவையில்லாத ஃபாண்ட்டை இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், சாரி டெலிட்டும் பண்ணிக்கலாம், தேவையான ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கீபோர்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் யூஎஸில் இருக்குது, நான் வந்து ஸோ வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபைல் மேனேஜர் பார்த்திங்கன்னா நம்ம லினக்ஸ் மீட்டு சின்னமானில் இருக்கக்கூடிய அதே நெமோ ஃபைல் மேனேஜர் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஆல்ட் கேப்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தமிழில் கொடுத்துட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ தமிழில் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். தமிழ் எனி சாஃப்ட்வேராக இருந்தாலும் தமிழில் நம்ம பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா என்னோடய நேம் பார்த்திங்கன்னா ஸோ வெற்றி, என்னோடய நேமு என்னோடய நேம் வெற்றி பார்த்தீங்கன்னா என்னோடய நேமில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ் வந்து அதாவது இந்த தமிழில் இந்த ஃபால்ட்டை தான் நீங்கள் ஆட் பண்ணணும் எனி லினக்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் 99 வித் தமிழ் நியூமாரிக்கல்னு இருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபாண்ட்டு நம்ம டைப்பிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிங் வந்து கற்றுக்க, ஏன்னா நான் வந்து இன்னும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா லினக்ஸில் தமிழ் டைப்பிங்கை நான் கற்றுக்கவே இல்லை, ஏதோ ஜஸ்ட்டு என் பேரை டைப் அதுவும் தேடி தேடி தான் நான் டைப் பண்ணுறேன். அதனால் தமிழில் வந்து நீங்கள் ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணுறப்போ தமிழ் டைப்பிங்கை வந்து கற்றுக்குங்க. சேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாமினி ஃபாண்ட்டு, ஸோ அதே மெத்தடில் தான் இருக்கும். பாமினி அண்டு விண்டோஸில் யூஸ் பண்ணக்கூடிய தாவ்ஸ் ஏதோ ஒரு கீமேன் இருக்குது, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே லினக்ஸில் இன்னும் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஃபெரனோஎஸில். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போயிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷட் டவுனு, ரீஸ்டார்ட்டு, லீவ் கொடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்துக்கலாம் ஏதோ ஒரு அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெரனோஎஸ், அதாவது கேடி பிளாஸ்மாவோட டிஃபால்ட் டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்கேன், அதுதான் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வேணுன்றத மாதிரி வச்சுக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மேனேஜர் எங்கே போச்சு, சாஃப்ட்வேர் மேனேஜர் ஸ்டோருன்னு இருக்கு பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரனோஎஸோட சாஃப்ட்வேர் மேனேஜர். நீங்கள் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிட்டு சின்னமானில் சாஃப்ட்வேர் மேனேஜர்னு இருக்கும், உபுண்டுவில் சாஃப்ட்வேர் சென்டர்னு இருக்கும், பட் ஆனால் நம்ம ஃபெரனோஎஸில் ஸ்டோர்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா மீடியா பிளேயரில் விஎல்சி மீடியா பிளேயர் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மீடியா பிளேயர் தேவையில்ல, வேறு ஏதாவது மீடியா பிளேயர் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இங்கு ஸ்கேப் பண்ணாலும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்,
உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இங்கிருந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் குரோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோம் வந்து அஃபிஷியலாகவே கொடுக்குறாங்க நம்ம இதில், அதாவது நம்ம சாரி இதில் நம்ம ஸ்டோரில், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மேனேஜர் நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரும் கொடுத்துருக்குறாங்க நம்ம சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர். அவர் பார்த்தீங்கன்னா கேஸ் சிஸ்கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரனோயஸோட சிஸ்டம் மானிட்டர் சிஸ்டம் கார்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலர் சிலன்ஸில் காமிச்சிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மானிட்டர் ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஃபெரனோயஸில் அப்படியே தான் இருக்குது. கேடி பிளாஸ்மாவோட டிஃபால்ட் டிஸ்டம் மானிட்டர் இது, சிஸ்டம் மானிட்டர் இது. பட் ஆனால் சோலர் சிலன்ஸில் வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 670 MB ரேம் தான் எடுத்திருக்கு. நான் வந்து சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா வெறும் 600 MB தான் மெமரி எடுத்துக்குது. இது வந்து லைட் வெயிட் தான், அதனால் நீங்கள் வந்து 2GB ரேம் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் 64 பிட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமோட ப்ராசஸ் ரிசோர்ஸ் எவ்வளோ எடுத்துக்குதுன்னு காட்டியிருக்கு, ஓகேங்களா? ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஃபெரனோயிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணலாம். பிகினர்லாம் கண்டிப்பாக வந்து ஃபெரனோயிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஓரளவுக்கு பேசிக் ரிவ்யூ வந்து ஒரு பேசிக்கான ஒரு டியூட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்ம டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணினா ஓப்பன் வித் ஃபைல்ஸுக்கு போயிடலாம். ஸோ டெஸ்க்டாப் ப்ரீஃபேஸ் இருக்குது, ஆடட் பேனலில் போயிடலாம். இந்த பேனலில் கூட நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பேனல்ஸில் மோர் ஆப்ஷன்ஸில், ஸோ பேனலை வந்து ஆட்டோ ஹைட் கூட பண்ணிக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ். பேனலோட வித் ஹைட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம், எவ்வளோ வித் வேணுன்றதை. ஸோ பேனலை வந்து ஓகே அவ்வளோதான் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணால் பார்த்தீங்கன்னா பேனல் வந்து ஆட்டோ ஹைட் ஆகிடுச்சு. மவுஸ் கர்சர் அங்கே கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெரனோயிஸ் ஃபெரனோயிஸ் இல்லை எனி ஓஎஸ் எனி டிஸ்டாப் என்விரான்மெண்ட்ல நம்ம இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே ஓரளவுக்கு நான் பேசிக்காக வந்து சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ ஃபெரனோயிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரனோயிஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் வந்து சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஃபெரனோயிஸில் உங்களோட சிஸ்டமில் உங்களோட கன்சலுக்கு போயிடுங்க. கன்சல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரனோயிஸோட டெர்மினல், ஓகேங்களா? ஸோ லினக்ஸ் மின்ட்டு உபுண்டுலாம் டெர்மினல் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஃபெரனோயிஸில் கன்சல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆல்சா மிக்சர்னு கொடுங்க, கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இதை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஆல்சா மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் ஹெட்ஃபோனுன்னு இருக்குது பாருங்கள். ஹெட்ஃபோனை வந்து லெவலை வந்து அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா மூவிங் ஆகும், அதாவது எது செலக்ட் ஆகிருக்கோ அது வந்து ரெட் கலர் ஃபாண்ட்டில் வந்து ஹைலைட் ஆகிருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹெட்ஃபோனோட லெவலை வந்து அப் ஏரோ கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது உங்களோட கீபோர்டில் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது எதுக்காகனா லினக்ஸில் வந்து நம்ம லேப்டாப்பில் இது வந்து எனபிள் பண்ணால் மட்டும்தான் இன்புல்ட் ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு வரும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, நான் நிறைய லினக்ஸில் இதை வந்து சொல்லாமல் இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஸோ இதுக்குன்னு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதாவது நம்ம வந்து ரிவ்யூ டியூட்டோரியல் வீடியோ போடும்போது இதை போட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மெண்ட்டில் சொல்லியிருக்கேன், இப்போ ஃபெரனோயிஸில் சொல்கிறேன், ஓகேங்களா? நான் வந்து சோலார் சிலேஸில் மட்டும் தான் சொல்லாமல் விட்டுட்டேன், அது என்னோடய மிஸ்டேக் தான், சொல்லியிருக்கணும், அது என்னோடய மிஸ்டேக். அதுவரை பார்த்தீங்கன்னா ஸோ மைக் யூஸ் பண்ணிங்கன்னா மைக்கோட அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மைக்கை வந்து எனபிள் பண்ணிக்கணும், ஓகேங்களா? மைக்கு பூஸ்ட்டும் வந்தீங்க வந்து எனல் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பீப் சவுண்டு தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்ஃபோனை மட்டும் எனபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்புல்ட் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டெர்மினலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் விண்டோ கொடுத்துருவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஃபெரனோயிஸோட டியூட்டோரியல் பார்த்தோம், ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி என்னோட பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.